வணக்கம் நல்ல சுவையான சிவப்பு தண்டு கீரை வரை எப்படி செய்யலாம் என்று பார்க்கலாம் முந்நூறு கிராம் கீரை எடுத்திருக்கிறன் கீரையை நல்லா கழுவி துப்புரம் செய்து தண்ணி வடிய விட்டு எடுத்திருக்கிறன் தண்டில் இருக்கிற அந்த நாரை எடுத்துட்டு நீங்கள் தண்டை நல்லா சின்னதாக வெட்டி வர செய்திங்கன்றால் நல்ல சுவையாக இருக்கும் இந்த கீரையை முளைக்கீரை என்றும் சொல்கிறது இந்த கீரையில் பச்சை நிறத்திலையும் இருக்குது இந்த கீரையில் பால் கறியும் செய்யலாம் நல்ல சுவையாக இருக்கும் கீரையை இவ்வாறு சிறு துண்டுகளாக வெட்டி எடுக்க வேணும் தான் என்னுடைய சமையல் செய்முறையை நீங்கள் முதல் தடவையாக பார்க்குறீங்களா சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் நான் போடுற வீடியோக்களை உடனே பார்க்க விரும்பினால் பெல் பட்டனையும் தொட்டுடவும் தேவையான அளவு ஒயில் விட்டு சூடாக்கி கொள்ளவும் ஒயில் சூடாகியதும் அரை தேக்கரண்டி பெருஞ்சீரகம் பெருஞ்சிரகம் பொறிஞ்சதும் சின்னதாக வெட்டிய ஒரு வெங்காயம் வெங்காயத்தை சேர்த்து கொஞ்ச நேரம் வதங்க விட வேணும் குழம்பு இல்லை என்றாலும் இந்த கீரை வரையோடையே சோறு சாப்பிடலாம் அவளை நல்ல சுவையாக இருக்கும் வெங்காயம் ஓரளவு வதங்கியதும் மூன்று அல்லது ஐந்து பச்சை மிளகாய் நான் ஐந்து பச்சை மிளகாய் எடுத்திருக்கிறேன் இவ்வாறு சின்னதாக வெட்டி எடுக்க வேணும் சின்னதாக வெட்டிய ஐந்து பெல் உள்ளி உள்ளியையும் சேர்த்து வெங்காயம் ஓரளவு பொன்னிறமாக வரும் வரைக்கும் விட வேணும் வெங்காயம் ஓரளவு பொன்னிறமாக வந்ததும் சின்னதாக வெட்டி வச்சிருக்கிற கீரையை சேர்த்து கொள்கிறேன் வரைக்கு பச்சை மிளகாய் அல்லது செத்தல் மிளகாய் பாவிக்கலாம் தேவையான அளவு உப்பு உப்பையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி நாலு அல்லது ஐந்து நிமிஷம் அடுப்பை நல்லா குறைவாக விட்டு அடிக்கடி கிளறி பொரிய விட வேணும் குறிஞ்சா கீரை வரை வீடியோ லிங்க் இன்னும் வேறு கீரை வரை வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன் விருப்பமான நீங்கள் போய் பார்க்கலாம் ஐந்து நிமிஷம் நல்லா பொறிப்பட்டு வந்ததும் அரை கப் பூ சேர்த்து நல்லா கிளறி விட்டு மூன்று அல்லது நாலு நிமிஷம் அடுப்பை நல்லா குறைவாக விட்டு அடிக்கடி கிளறி பொரிய விட வேணும் நல்ல சுவையான சிவப்பு தண்டு கிரை வரை தயாராயிட்டது இந்த செய்முறை பிடிச்சிருந்தா நீங்களும் செய்து பாருங்க நன்றி